السلام عليكم ألسيا சேனல் இன்னைக்கு கோழி என்ன பண்ண போறேன் ஒரு கிரேவி மாதிரி வைக்க போறேன் 100 கிராம் கோழி இத கழுவி தயிர் ஊத்தி வச்சிட்டேன் உப்பு போட்டு தயிர் ஊத்தி வச்சிட்டேன் நாட்டு உள்ளி முழு உள்ளி வந்து ஒரு 15 எண்ணம் இத வெட்ட வேண்டாம் அதுக்கு அப்புறம் கிராம்பு பட்டை ஏலக்காய் பொடி போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரம்ப இலை ஒரு தக்காளி தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் பத்தல் பொடி சீரக பொடி மிளகு பொடி இவ்வளோ தான் இந்த கோழி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கடாயை குக்கர் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றணும் தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணத்தை நான் ஊற்றுறேன் அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் தேங்காய் வச்சிட்டேன் நான் வந்து ஏற்கனவே வந்து காலிஃப்ளவரில் காலிஃப்ளவர் வந்து நான் வந்து சிக்கன் 65 மாதிரி பண்ணதை காமித்தேன் அதே மசாலா தான் சேனக்கிழங்கு சேனக்கிழங்குங்கோ அதை வந்து கட் பண்ணி லைட்டாக முதல் நாள் வாங்கினவுடனே வைக்காதீங்க அரிப்பு தன்மை இருக்கும் ரெண்டு நாள் வாங்கின கிழங்கை போட்டுட்டு திரும்ப தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து சதுர சதுரமாக கட் பண்ணி கொதிக்கிற வெண்டில் உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு வடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் எப்படி பண்ணினோமோ அதே மாதிரி அந்த மசாலா தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் சீரக பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சரிசி மாவு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையில் உள்ள மஞ்சக்கரு வெள்ளக்கரு உங்களுக்கு முட்டை சாப்பிடாதவங்கன்னா நீங்கள் வெள்ளக்கரு ஊற்ற வேண்டாம் தயிரும் அரிசி மாவுமே போதும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கிடுங்க முட்டை சாப்பிடாதவங்கன்னா மைதா மாவு சேர்த்துக்கிடுங்க இதை இன்றைக்கி எப்படி பொரிக்க போகிறேன் எண்ணெய் காஞ்சிட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இலை ரொம்ப இலை போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு சின்ன உள்ளி எப்போதுமே சமையலுக்கு சின்ன உள்ளியை அதிகமாக சேருங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அடுப்பை பற்ற வச்சாச்சு தேங்காய் விட்டுட்டேன் இதில் வந்து நம்ம சேனங்கிழங்கு இருக்குல்ல அதை வந்து எப்படி நம்ம வந்து காலிஃப்ளவர் பண்ணோமோ அப்படி தீயை வந்து மெதமாக எரிய விட்டுட்டு இது சதுர சதுரமாக கட் பண்ணி அப்படி பொறித்து எடுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அடுத்த அடுப்பில் நம்ம கோழி வைக்கிறோம்ல வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே அரை ஸ்பூன் பெப்பர் தூள் அரை ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இவ்வளோ போட்டு நல்லா வறுக்கணும் கரியாமல் வறுக்கணும் கரியக்கூடாது காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக தேவையோ அவ்வளோக்கெவ்வளோ போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து நறுக்கிய தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கணும் கறியை விட்டாலே அந்த டேஸ்ட்டும் சுவையும் மாறிடும் கறியை விடக்கூடாது பொன் நிறமாக வதக்கணுன்னு ஏற்கனவே நம்ம கோழியில் தயிர் ஊற்றி மல்லி இலையை கட் பண்ணி போட்டிருக்கோம் உப்பு போட்டு அதை போட்டுடணும் தேவையான அளவு தண்ணி கோழி வந்து சீக்கிரம் வெந்துடும் இந்த அடுப்பில் சேனக்கிழங்கு நம்ம வந்து எப்படி சிக்கன் 65 மசாலாவை கலந்து சிக்கனை பொரிக்கிறோமோ அதே மாதிரி நேற்றுள்ள சமையல் சேனலில் வந்து காலிஃப்ளவரை பொரித்ததை போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு இதை லைட்டாக அவிக்கணும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் மஞ்சள் பொடியும் ரெண்டு உப்பு பொடியும் போட்டு ஒரு பிஞ்சு உப்பவும் போட்டு கொதிக்க வச்சு இப்படி பொரித்து எடுக்கணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எதுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைன்னா போடுங்க நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட மாட்டேன் மைதா மாவு தயிர் விட்டு நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிடணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தல் பொடி
இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி கோழிக்கறியில் விட்டு மூடிய வச்சு மூடிடும். அன்னைக்கு காலிஃப்ளவரும் அதே மாதிரி மசாலா விரவி வச்சுருக்கேன், சேனக்கிழங்கும் வச்சுருக்கேன். அதே எண்ணெயிலேயே நம்ம பொரிச்சிடலாம். சேனக்கிழங்கை பொரித்து வறுத்து எடுத்துட்டு அதிலேயே பொரிச்சிடலாம். பாருங்க, இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி சேனக்கிழங்க நல்லா அழகாக பொரிச்சாச்சு. இது சப்பையாக சதுர சதுரமாக கட் பண்ணிக்கிட்டு சேனக்கிழங்க. இப்போ அதே இதிலே காலிஃப்ளவரை போட்டு எடுத்துடும். இன்றைக்கி கடலை மாவுலாம் போடலை. இதுக்கு முன்னால் செய்ததுக்கு கடலை மாவு போட்டேன், இதுக்கு கடலை மாவு போடலை. இது சாதாரணமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதா போடலாம். அதுக்கு பதிலாக நான் பச்சரிசி மாவு, மைதா மாவு, வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, தயிர். நம்ம பச்சரிசி மாவு போட்டாலே நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நேற்று வந்து கீ ரைஸ் வச்சோம்ல, அதை என்ன பண்ணுவோம், நாங்கள் அப்படியே மறுநாளுக்கும் சேர்த்து வச்சு இப்படி வந்து இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு துணி போட்டு இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி ஒரு துணி போட்டு இப்படி வேக வச்சுருவோம். எப்போதுமே கீ ரைஸு பிரியாணி பண்ணுறா தான் மறுநாளுக்கு சேர்த்தே நாங்கள் பண்ணிடுவோம். இப்போ அதை தான் இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்போ கெட்டு போகாது, ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்த அந்த சோறு வந்து கெட்டு போகாது. முதல் நாள் உள்ளது நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சாயங்கால நேரம் வச்சுருவேன். மறுநாள் மதியானத்துக்கு இதை அப்படியே வேக வச்சிடலாம். பாருங்க, இப்போ இன்னைக்கு ஆக்கின நெய் சோறு மாதிரி கீ ரைஸ் வந்து இருக்கும். நீங்களும் இப்படி இட்லி கொப்பரையில் துணி போட்டு தட்டு வச்சு இப்படி வேக வச்சு வச்சுக்கிடுங்க. இன்றைக்கி அல்சியா சேனலில் நேற்று நம்ம பண்ணின நெய் சோறு, சேனக்கிழங்கு வறுவல், அதோடு வந்து மட்டன், இப்போ காலிஃப்ளவர் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன்.
காலிஃப்ளவர் பக்கடா போடுறதா இருந்தால் ரெண்டு கடலை மாவு போடணும். இப்போ இன்றைக்கி நான் கடலை மாவு போடலை, அரிசி மாவும் தயிரும் மைதா மாவும் தான் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு பொருள் கிறிஸ்பியாக தான் இருக்கும். இப்போ கோழி வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ வந்து கோழி ரெடி ஆகிட்டு காலிஃப்ளவர் பொரியலும் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு இது கீ ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி கீ ரைஸ், கோழி, கொஞ்சம் மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செய்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.